ஓ நாக் பண்ணியிருக்காங்க நான் பாருங்க அவன் ரெண்டு பேரும் நாக் பண்ணியிருக்காங்க இங்கே சந்தோஷன் தமிழன் ரெண்டு பேர் காலி ஓ மை காட் லூசி பேர் இல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு டி கதிரோட கிளிக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பட் சந்தோஷ காலி பண்ணிட்டாங்க தமிழனை ஹீல் பண்ணிட்டாங்க டீப் அவுட் ஆஃப் லவ் தான் இந்த லொக்கேஷன் வேற யாருமே இல்ல ஓ கண்டிப்பா லூசி பேர் வந்து லாங்ல இருந்து நல்ல ஒரு கவர் கொடுத்துருக்காரு பட் இருந்தாலும் ஒரு கில்ல கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிருக்கு ஸோ வேற ஒன்றும் பண்ண முடியல மிஸ்டர் அடானுக்கு பார்த்தீங்கன்னா பிரதீப் ரெட்டியாக இருக்கிறாரு ஆனால் இவங்க அவுட் ஆஃப் லோ இது கொடுறது இந்த ஃபைட்டு உள்ள வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க ஃபோர்ஸே தான் இருக்காங்க ஸோ மிஸ்டர் நாட்டார்ஸ் ஆன் ஸ்குவாடும் யூசிஜி ஸ்குவாடும் தான் வந்து ரெண்டு பேரும் இருக்காங்க பட் யூசிஜியில் மூணு பேர் நாக் பண்ணியிருக்காங்க ஏதாவது செக்யூர் பண்ணிட்டாங்க அவங்க நல்ல ஒரு நேடு ஜெட்டு ஷார்ட் ரேஞ்ச் ஏறினாரு நேட்லேயே காலி பண்ணிட்டாங்க ஓ ஹேண்ட் கேனன் ப்ளூ ஜோன் அப்படிங்கறனால ஹேண்ட் கேரட் பிரதீப்பியும் காலி பண்ணிருக்காங்க ஓ நைஸ் ஒன் ஓ லாங் லேட் பாத்தீனா வந்து இவரு கவர் நல்ல ஹரி ஓபி நல்ல ஒரு கவர் கொடுத்துட்டு இருக்காரு ஓ நைஸ் ஒன் நைஸ் ஒன் அந்த மோ இவரு மோக்கோ காட்டி குடிச்சு ஸோ கரெக்டாக ஏறி அடிச்சிட்டாங்க ஏன்னா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அப்படின்னு நினைக்கிறேன் மிஸ் நாட்டோட ஸ்கோரில் போன மேட்ச் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எலிமினேட் ஆனாங்க ஓ நைஸ் ஒன் வேற மாதிரி வேதா பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஹெட் ஷாட் போட்டிருக்கிறாரு கீழே கிளியர் பண்ணிடுவாரா ஓ கொஞ்சம் குழு வால்ஸை கீழே போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன் கால் தெரியுது கால் தெரியுது காலில் தான் ஒரு எய்ம் பண்ணுறாரு கவனிச்சினா உங்களுக்கு தெரியும் ஆ நல்ல ஒரு குழு வால் நல்ல ஒரு குழு வால் ஓ இதை எதிர்பார்க்கல ஒரு இதை எதிர்பார்க்கல ஸ்கைலர் எதிர்பார்க்கல ஸ்கைலர் போட்டிருக்காங்க யார் ஸ்கைலரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழன் தான் ஷார்ட் ரேஞ்சில் வந்து ஸ்கைலர் யூஸ் பண்ணி அந்த க்ளோவல்ஸை பிரேக் பண்ணிட்டாரு ஸோ அதனால் டக்குன்னு வந்து ஒரு பத்தம் ஆயிட்டாங்க ஹரி ஓபி ஹீல் பண்ணிட்டாங்க செக்யூர் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு ஸ்குவாட் வைப் நடந்திருக்கு இந்த டப்பத்தில் மிஸ்டர் நாட் ஒன் ஸ்குவாட் வந்து எலிமெட் ஆயிருக்காங்க அவர் நல்ல ஒரு ஃபைட் வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபைட் நடந்துச்சு டெஃபினேட்டர் டிஎன் ஓ ஜோஷுவா ஜிஷ்ணு ஜிஷ்ணு காலி பண்ணியிருக்காங்க எஃப்சி ஜிஷ்ணு ஆமாம் சைடில் இருந்து அடிக்கிறாங்க ஒரு ஒன்டா போடுவாரா இல்லை காமா அடிக்கிறதுக்குள்ளே வந்து அவர் ஒரு போட்டாங்க ஸோ ஃபேல்கான் குரூவில் ஒருத்தர் காலி ஓ மை காட் ஈவில் எஸ் நாக் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல

எக்ஸோ டபுள் செட் பேக் அடிக்கிறாரு பின் பக்கம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு இடத்துல கில் போதும் நினைக்கிறேன் ஓகேவோ ஓ யாரையும் ஹிட் பண்ணுறாங்க லாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஓ மை வில்லன் அண்ட் பியர்ட் ஓ என்ன நினைச்சு கிரனேட்ல நாக் பண்ணியிருக்காங்க ஓ ஓன் கிரைடர் லாக் ஆயிருக்காரு நினைக்கிறேன் ஓன் கிரைடர் லாக் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக தெரியல பட் அவங்க ரெண்டு பேரும் அந்த முனையில் இருக்காங்க ஸோ எப்படி உங்களை காப்பாற்ற வருவாங்கன்னு கண்டிப்பாக வாய்ப்பு நினைக்கிறேன் இம்மாட்டல் அண்ட் ஜோக்கர் தக் வாய்ப்பே இல்லை டிவி லூஃபியை காலி பண்ணியிருக்காங்க டீம் நாய்ஸி பாய்ஸ் நாய்ஸி பாய்ஸ் கீழே நடிச்சிட்டு இருக்காங்க என்னையா அது இவங்க பாய்சன் அஷ் ஓ மை காட் ஹீத்துக்கு ஒரு ஹெட்ஷாட்ருக்குன்னு நினைக்கிறேன் நாக் பண்ணியிருக்காங்க பட் கோடி ஹீல் பண்ண வரும் ரிஸ்க் தான் ஆக்சுவலாக கோடி அங்கே வருது ஏன்னா ட்ரை பண்றாரு ட்ரை பண்றாரு பார்க்கலாம் நாய்ஸி பாய்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக அடிப்பாங்க சைடில் இருக்கிறாரு வாய்ப்பேல இந்த வாட்டி வாய்ப்பேல ஹசார்ட் பாத்தீங்கன்னா பக்கவா எய்ம் பண்ணி கார்டு வச்சு அழுத்திட்டு இருக்காரு ஷார்ட் ரேஞ்ச் ஏறிடுவாங்க நினைக்கிறேன் ராஜா இங்க ஆல்ரெடி ஷார்ட் ரேஞ்சா ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு யூஸ் பண்ணிட்டாங்க ஆப்போசிஷன்ல ஓகே வாய்ப்பு இல்ல ஓ மை காட் முடிச்சா மக்களே டீமுங்க பான் ஃப்ரம் ஆஷ் காட் எலிமினேட்டட் ஜீரோ கில்ஸ் எலிமினேட்டட் ஒரு ரோப் பிடிச்சி போப்பறாங்களா நேரா அங்க எவ்வி இருக்காங்களே ஓ மை குட்னஸ் ஓ மை குட்னஸ்

ஏன்னா இப்படி வந்து வந்துட கூடாது அவங்க நேரா வேற வழி இல்லை ஷார்ட் ரேஞ்ச் ஏறாரு மேல வந்து எஃப்சி ராமன் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஓ ஷார்ட் ரேஞ்ச் ஏறாரு ஷார்ட் ரேஞ்ச் ஏறாரு ராமன் பட் ரெண்டு பேருமே இருக்காங்க ரெண்டு பேர் சேர்ந்தா ஏறாங்க ஒரு நல்ல ஒரு ஷார்ட் வச்சிட்டாரு வாய்ப்பு இல்ல முடிச்சாங்க நேரா ஓடிட்டாரு குருவால அப்ப தான் கையில எடுத்தாரு பட் முடிச்சாங்க ரெண்டு பேர் இருந்தாங்க பேல்கான் குரு ஸ்டில் சர்வே பண்றாங்க டீம் அவுட் ஆஃப் லவ் காட் எலிமினேட் ஆன சிச்சுவேஷன்ல ஓ கார்னேட்டட் ஜி ஓ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிடி ஆறு கில்லு ஓ என்ன நடந்துட்டு இருக்கு சிசிஜி ஓ மை காட் சிசிஜி காட் வைப்படா யோ என்ன அது இதுவே கேள்வியிட காட்ட மாட்டேங்குது ஒரு ஒரு ஸ்குவாடு வைப்பா இருக்கேன் அந்த இடத்துல அந்த எங்கெங்க இருந்தாங்களோ அங்கேயே வைப்பா இருக்காங்க போல இருக்கு கிராட்டோஸ் வந்து ஒரு பெரிய மிஸ் பண்ணிட்டாரு நல்ல ஒரு மிஸ் பண்ணிட்டாரு மேலே ஹோமின்னு நினைக்கிறேன் ஹோமியா இல்லை ராமநாந்த் ரெண்டு பேருமே கீழே இறங்கிட்டாங்க ரெண்டு பேருமே கீழே வந்துட்டாங்க சேஃபா ஸோ வந்து வந்து கொஞ்சம் சர்ஃபேஸ்லாம் நாய்ஜி பாய் ஸ்டில் அஞ்சு கிலோ இருக்கிறாங்க நாய்சி பாய்ஸ் அஞ்சு கிலோ இருக்காங்க கோஸ்ட் நாக் பண்ணுறாரு பிரச்சனை இல்லை ஸோ உள்றேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு யூசி ஸ்கோர் தான் அடிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஹரி ஓபி ஸ்னைப்பர் வச்சு போன வேறு வேற பண்ணுறது பண்ணி ஆல்ரெடி மூணு கிலோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓ ஹரி ஓபி நாக்கு பின்னாடியில இருந்து கேஓ டீம் இருந்தாங்க கண்டிப்பா கேஓ டீம் ஒரு நேட் ஒன்று குக் பண்றாரு பட் அவ்வளவு தூரம் போல இருந்தாலும் கில் கன்ஃபார்ம் ஆயிடும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் கில் கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆயிடும் ஓ ஹீல் பண்ணிட்டாங்க ஹரி ஓபிய இல்லையா ஓ நைஸியா ஓகே அண்ட தெரியுது கரெக்டா அடிப்பாரா ஓ மிஸ் பண்ணிட்ட அழுத்தவா பார்த்தீங்கன்னா அந்த அந்த மிஸ் பண்ணிட்டாரு ஸோ ஏறி போயிட்டாங்க ஏறி ஓடிட்டு இருக்காங்க ஏறி ஓடிட்டு இருக்காங்க ஸோ ஏறி ஏறி ஓடிட்டு இருக்காங்க ஸோ கே ஓர பேர் இருக்காங்க பதினாலு பேர் அலைவு தான் நாய்ஸ் பைஸ் ஃபுல்லாக நாலு பேர் அப்படியே இருக்காங்க டெவிடேட் டூவில் டெவிடேட் டூவில் மூணு பேர் அண்ட் எஃப்சி எஃப்சி ஃபால்கான் குரூப் போன மேட்ச் நல்ல புயா சீக்கிரம் பண்ணி தாங்க பட் இந்த மேட்ச் ரெண்டு பேர் தான் இருக்காங்க பார்க்கலாம் புயா சீக்கிரம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அண்ட் யூசிஜி தவில் அண்ட் காலி ஃப்ரம் இவங்க டீம்ல ஐசி பைக் ஸ்கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டிருக்காங்க ஓகே ஏபிடியும் காலி பண்ணிட்டாங்கப்பா ரேட் 2 டவுன் நினைக்கிறேன் நிஞ்சா நல்ல ட்ரை தான் ஷார்ட் ரேஞ்ச் பைட் ஓ மை காட் ஹோமிய நோக் பண்ணிட்டாங்க ராமன் மட்டும் ரொட்டேட் பண்ணி இந்த பக்கமாக உள்ள போ ட்ரை பண்றாரு